இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பத்தாம் வகுப்பு இயல் அஞ்சில் இருக்கிற இப்போ வந்து இது வரைக்கும் இயல் நாலு வரைக்கும் வந்து எதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எதாவது வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றத வந்து இயல் நாலு வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து இயல் அஞ்சில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வர வாய்ப்பு இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே ப்ரெஸ் அப்போ தான் வந்து நான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்க என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும் இது வந்து மொழிபெயர்ப்பு பற்றி கொடுத்துருக்கிற லெசன்னு இதுல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட்னா கொஷின் இருக்கு பார்க்கலாம் ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளிப்படுவது எது ஒரு மொழியில உணர்த்தப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம வேறொரு மொழியில வந்து வெளிப்படுத்துவது தான் வந்து நம்ம மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து மனவை முஸ்தபா அப்படின்றவர் சொல்லியிருப்பார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இவங்க ரெண்டு பேர் சொல்லியிருப்பாங்க இவர் என்ன சொல்கிறாரு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வந்து வெளியிடுறதுக்கு பேர் தான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி முஸ்தபா சொல்லியிருப்பார் அடுத்து வந்து மூக்கு ஜெகநாத ராஜா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து ஒரு மொழியை வந்து வளம் பெறவும் உலகத்தோட உறவு கொள்ள வைக்கவும் வந்து மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப ரொம்ப இம் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உலகத்தோடு வந்து நம்ம வந்து இயந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மொழிபெயர்த்தா தான் நம்மளோட மொழியில் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து உலகத்தோடு வந்து எல்லாத்தோடையும் வந்து இன்றி வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் வந்து எல்லாத்துக்குமே வந்து மொழிபெயர்ப்பு தான் ஒரு காரணமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜெகநாதராஜா சொல்லியிருப்பார் இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்து பாருங்க மொழிபெயர்த்தல் அப்படின்ற தொடரை தொல்காப்பியர் அவரோட மரபியலில் குறிப்பிட்டிருக்காரு தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டிருக்காரு மரபியலில் மொழிபெயர்த்தல் அப்படின்ற தொடரை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து சின்னமுனூர் செப்பேடு வந்து எதை அறியறதுக்கான செப்பேடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க காலத்திலேயே சங்க காலத்திலேயே வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத அறியறதுக்கான செப்பேடு தான் வந்து சின்னமுனூர் செப்பேடு இது வந்து வந்து மா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சின்னமுனூர் செப்பேட்டில் ஒரு குறிப்புகள் இருக்குது மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்ற சின்னமுனூர் செப்பேட்டில் இருக்க குறிப்புகள் வந்து தமிழில் இருக்கிற மொழிபெயர்ப்பை குறிப்பிடுது தமிழில் வந்து அந்த காலத்திலே மொழிபெயர்ப்பு இருந்துச்சு அப்படின்றத அது குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அடுத்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பாருங்கள் இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஒரு அமெரி அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து ஒரு ஒரு வந்து போர் நடந்தப்போ அமெரிக்கா வந்து ஜப்பான் கிட்ட கேட்டுச்சா நீங்கள் சரண் அடைகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து ஜப்பான் வந்து இந்த இந்த வார்த்தை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோகு சாஸ்டூ அப்படின்ற வார்த்தையை வந்து விடையாக வந்து அனுப்புவாங்க மோகு சாஸ்டூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஜப்பான் மொழியில் கால அவகாஸ் கால விடைத்தர அவகாசம் வேண்டும் அப்படின்றது அர்த்தம் ஆனால் வந்து அந்த அமெரிக்கா வந்து அதை என்ன மாதிரி எடுத்துக்குவாங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து எந்த விருப்பமும் இல்லை நாங்கள் அதை மறுக்கிறோம் என்ன சொல்லியிருக்காங்க குண்டு வீசும் போது சரணடையிலன்னா நாங்கள் குண்டு வீசுவோம் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்க மொழியில எங்களுக்கு கால அவாசம் தாங்கன்னு சொல்லி ஜப்பான்காரவங்க அனுப்பியிருக்காங்க ஆனால் வந்து அமெரிக்கா வந்து அந்த மோகு சாஸ்ட்ரோ அப்படிங்கிறத வந்து மறுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிருவாங்க அப்போ எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நிறைய குண்டு வீசி நிறைய வந்து உயிரிழப்பு நடந்ததாக வந்து ஒரு இது ஒரு இடத்துல சொல்லுவாங்க ஏன் இதை அந்த கதை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மொழிபெயர்ப்பு அங்கே வந்து சரியாக இல்லாத தான் வந்து காலத்துக்கும் அழியாத ஒரு களங்கம் நேர்ந்துச்சு அதனால வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது ஜப்பானில் மோகு சாஸ்ட்ரோ அப்படின்னா வந்து என்ன மீனிங் கேட்பாங்க மறுக்கிறோம் அதை வந்து அமெரிக்காக்காரங்க தான் வந்து விடைத்தர மோகு சாஸ்ட்ரோ அப்படிங்கிறது ஜப்பானில் மறு ஜப்பானில் வந்து விடைத்தர அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் அமெரிக்கா அதை மறுக்கிறோம் அப்படின்னு வந்து பொருள் கொண்டுட்டாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து இம்பார்ட்டண்டாக கொஷின் இது வந்து பாரதியோட மொழிபெயர்ப்பு பாரதி வந்து ஒரு நாலு இதை வந்து இங் இதில் வந்து மொழிபெயர்த்திருப்பாரு காட்சி பொருட்காட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எக்ஸிபிஷன் அப்படின்றதெல்லாம் மொழிபெயர்த்திருப்பாங்க பாரதியோட மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது அடுத்தது இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ராகுல் சங்கிருத் யா என் அப்படின்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜ்ராபாக் அப்படின்ற மத்திய சிறையில் இருந்தப்ப யாரு ராகுல் சங்கிர்த்தா யாயன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹஜிராபாக் அப்படின்ற மத்திய சிறையில் இருந்தப்ப வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்ற ஒரு மொழி ஒரு நூலை வந்து ஹிந்தியில எழுதினார் இவர் மத்திய சிறையில் இருந்தப்போ எந்த இருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை வந்து தான் வந்து எழுதினாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த நூலை வந்து கனக முத்தையா வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்தாரு யார் வாழ்க்காவிலருந்து கங்கை வரை அப்படின்ற மொழியை யார் தமிழில் மொழிபெயர்த்தாங்கன்னு கேட்பாங்க கனக முத்தையா இன்று வரைக்கும் வந்து இந்த வாழ்காவிலேருந்து கங்கை வரை வந்து ஒவ்வொரு தமிழனும் வந்து விரும்பி படிக்கிற நூலாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஆக்சுவலாக எந்த மொழியில் வெளிவந்துச்சு ஹி ஹிந்தியில் இது வந்து கனகமுத்தையா வந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது மொழிபெயர்ப்பு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டு பேர் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாங்க டாக்டர் என் ஸ்ரீதரோட மொழிபெயர்ப்பு அப்புறம் வந்து முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு இவங்க ரெண்டு பேரும் மொழிபெயர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து நடந்திருக்கும் இந்த மூணு வந்து பார்த்துக்கணும் ரொம்ப இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் அடுத்தது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மீனிங் சொல்லியிருப்பாங்க அந்த ரயில் ஸ்லீப்பர் அப்படின்றது வந்து ரயில்ல வந்து நூறு பேர் வந்து தூங்கிக்கிட்டு போது வந்து வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்டாங்க அப்படின்றது ஒரு மீனிங் சொல்லியிருப்பாங்க ஆனா அது ஆக்சுவல் மீனிங் என்னன்னா வந்து போக்குவரத்து பாதையான தண்டவாளத்துக்கு தண்டவாளம் இப்படி இருக்குது அப்படின்னா வந்து தண்டவாளத்துக்கு நடுவில் வந்து குறுக்க வந்து கட்டைகள் போட்டிருப்பாங்கல்ல அந்த கட்டைகளுக்கு பேர் தான் வந்து ரயில் ஸ்லீப்பர் அப்படின்றது எல்லாமே எதுக்கு சொல்ல வருவாங்கன்னா மொழிபெயர்ப்பு வந்து செம்மையாக வந்து இருந்தால் தான் வந்து எல்லாமே எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க ரயில் ஸ்லீப்பர் அப்படின்றது கேட்க வாய்ப்பு இருக்குது தண்டவாளத்துக்கு இடையில இருக்கிற கட்டை அதே மாதிரி கேமல் அப்படிங்கிறதுக்கு வந்து படம் கயிறு அப்படின்ற பொருளும் இருக்கு வடம்னா கயிறு அப்படிங்கிற பொருளும் இருக்கு ஒட்டகம் அப்படின்ற பொருளும் இருக்கும் கேமலுக்கு என்ன பொருள் வடம் கயிறு அப்படின்றத வந்து புதுசாக இருக்குது பார்த்துக்கோங்க அதே மாதிரி அண்டர்க்ரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படிங்கிறது வந்து பாதாள சாக்கடை அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேர் வந்து புதை சாக்கடை அப்படின்ற பேரும் வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இம்பார்ட்டான கொஸ்டின் பார்க்கலாம் இங்க பார்க்கணும் குலோத்துங்கன் வந்து சொன்ன மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாங்க காசினியில் இன்று வரை அறிவியின் கண்டுள்ள கலைகளெல்லாம் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கன் சொல்லியிருப்பார் இந்த பாட்டை குடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னா வந்து குலோத்துங்கன் அதே மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க பாரதி வந்து என்ன கூறினாரு மொழிபெயர்ப்பை பத்தி அப்படின்னா வந்து சென்றிரு எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லா பக்கமும் எல்லா எட்டு திசைக்கும் போய் அங்கே இருக்க கலை செல்வங்கள் எல்லாம் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லுவார் என்ன சொல்லுவாரு அதுனா பாரதி வந்து இந்த வாக்கியத்துல மொழிபெயர்த்தலை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா திசைக்கும் போய் அங்க இருக்கிற நூல்கள் வந்து இங்க கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து இவர் தான் சொல்லியிருப்பாரு மதுரத்தேன் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் நம்ம மொழியையும் வந்து எடுத்துட்டு போய் மிச்ச மொழியில எல்லாம் மொழிபெயர்த்து நம்ம மொழியையும் வந்து பரப்பணும் அதே மாதிரி அங்க இருக்கிற மொழிகளையும் வந்து இங்க கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத வந்து பாரதி குறிப்பிட்டிருப்பாரு அடுத்தது பிரான்ஸ் தேசிய நூற்கூட்டம்ல வந்து ஆயிரக்கணக்கான தமிழ் பழைய கையேடுகள் பழைய ஓலைச்சுவடுகள் எல்லாமே வந்து இந்த பிரான்ஸ்ல இருக்க தேசிய நூற்கூட்டத்தில் வந்து இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்து தனிநாயகம் அடிகள் தான் வந்து இதை சொல்லியிருப்பாரு இங்கே வந்து நான் வந்து இன்னும் அச்சிடப்படாத நிறைய நூட்கள் கூட இங்கே இருந்ததை பார்த்தேன் அதோட சில குறிப்பிட்ட பேர்கள் சொல்லியிருப்பாங்க இன்று வரை அச்சிடப்படாத நூட்களோட பேர்கள் என்னன்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் அப்புறம் வந்து சரளி புத்தகம் இந்த மூணு வந்து இன்று வரை அச்சிடப்பட்டாத நூட் நூட்கள்லாம் வந்து அங்கே இருக்குது அப்படின்றத வந்து தனிநாயக மடிகள் வந்து சொல்லியிருப்பார் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற தேசிய நூற்கூட்டத்தில் இருக்குது அடுத்தது நீ நீதி வெண்பா சொல்லியிருப்பாங்க யார் எழுதுனது அப்படின்னா வந்து சேகு தம்பி பாவலர் எழுதுனது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாட்டு அருளை பெருக்கி அறிவை திருத்தி அப்படின்ற பாட்டை வந்து யார் எழுதியிருப்பார் அப்படின்னா வந்து சேகு சேகு தம்பி பாவலர் வந்து எழுதியிருப்பார் இவரை பார்த்தினா ஆசிரியர் குறிப்பில் சதாவதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சதம் அப்படின்னா வந்து நூறு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு புலவர் அவரோட புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் வந்து நூறு செயல்களை செய்கிறதுக்கு பேர் தான் வந்து சதாவதானம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை வந்து யார் வந்து அந்த சதாவதானம் கலையில் வந்து சிறந்து விளங்குனவர் அப்படின்னு கேட்பாங்க சேகு தம்பி பாவலர் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க இடலாகுடியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பதினஞ்சு வயசுலேயே இவருக்கு எத்தனை வயசு பதினைந்து வயதுலேயே வந்து இவருக்கு வந்து செய்யுள் இயற்றும் திறன் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து சீராபுராணத்துக்கு இவர் தான் உரை எழுதியிருப்பார் கன்னியாகுமரி இடலாகுடியில் பிறந்திருப்பார் பதினஞ்சு வயசுலேயே செய்யுள் இயற்றிருக்க திறமையை பெற்றிருப்பார் இப்படி கேட்பாங்க பதினைந்து வயதுலேயே செய்யுள் இயற்றும் திறமை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்பாங்க செய்குத்தம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரையை வந்து இவர் அடுத்தது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் மார்ச் பத்தாம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் வந்து அறிஞர்கள் பலர் முன்னாடி நூறு செயல்களை வந்து ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்ததற்கு பேர் சதாவதானம் இதை செய்து காட்டினனால இவருக்கு பேர் சதாவதானி அப்படின்னு பாராட்ட பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க இடலாகுடியில் வந்து இவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது இவரோட அனைத்து நூட்களும் வந்து ஆக்கப்பட்டன அனைத்து நூட்களுமே ஆக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேகு தம்பி பாவலர் அடுத்து திருவிளையாடர் புராணத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க ஆலவாய் காண்டத்துல இந்த பகுதி வந்து வரும் இதுல வந்து பாண்டிய நாட்டு மன்னனான குலசே குலச பாண்டியன் அவரை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க கபிலரோட நண்பனான இடைக்காட்டனார் அப்படின்ற ஒரு புலவர் வந்து அந்த குலசே குலசே பாண்டியன் அப்படின்ற மன்னன்கிட்ட போய் வந்து ஒரு பாட்டு பாடி பாட்டி பாடி பரிசு வாங்குறதுக்காக போயிருப்பாரு ஆனால் வந்து அந்த மன்னன் வந்து அந்த புலவரை வந்து அவமதிச்சிருப்பார் அதனால் வந்து அந்த இடைக்காட்டனார் அப்படின்ற புலவர் வந்து இறைவன்கிட்ட போய் இந்த மன்னன் செஞ்ச தப்பை வந்து உணர்த்தணும் அப்படின்றது மாதிரி பேசியிருப்பாங்க அதனால் இறைவன் வந்து அந்த இடத்துலேருந்து வெளியேறி வேறு இடத்துல போய் தங்கினா தங்கினதாகவும் அப்புறம் வந்து மன்னன் வந்து தான் செஞ்ச தப்பை உணர்ந்து உணர்ந்தனால வந்து உணர்ந்து இடைக்காட்டனாருக்கு சிறப்பு செஞ்சனால இறைவன் வந்து திரும்ப கோயிலுக்கு திரும்பினதாகவும் வந்து ஒரு கதையை வச்சு இந்த பாட்டை வந்து சொல்லியிருப்பாங்க இதில் இருக்கிற மீனிங்ஸும் நமக்கு இம்பார்ட்டன் பாடல் அடிகளும் பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லை அந்த கதை இந்த கதையை வச்சு இந்த பாடல் அடிகள் இருக்கும் பாடல் அடிகளும் நம்ம பார்க்கணும் இதை வந்து எழுதினவர் யாருன்னு பாருங்க திருவிளையாட புராணத்தை எழுதினவர் வந்து பரஞ்சோதி முனிவர் இவரோட காலம் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இவரோட இவர் எழுதின திருவிளையாடர் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா மூன்று மதுரை கூடற்காண்டம் மதுரை காண்டம் கூடற்காண்டம் திருவாலவாய் காண்டம் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறுபத்தி நாலு படலங்களை கொண்டது பரஞ்சோதி முனிவர் வந்து திருமலை காட்டில் இருக்கிற வேதாரணத்தைய வேதாரண்யத்தில் பிறந்திருக்கார் இவரோட வேறு நூட்கள் எது அப்படின்னா வந்து திருவிளையாடர் போற்றிக்கழிவெண்பா மதுரை பதிற்று பத்தாதி அப்படின்றது வேதாரண்ய புராணம் அப்படின்றதெல்லாம் வந்து இவரோட வேறு சில நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து ஒரு மண் ஒரு புலவர் வந்து படுத்துட்டு இருக்கும்போது ஒரு மன்னனே வந்து அவருக்கு கவரி வீசின மாதிரி வந்து ஒரு செய்தி வந்து சொல்லிருப்பாங்க அதில் உறங்கிக்கிட்டு இருந்த மன்னன் வந்து மோசிகிரனார் அவருக்கு வந்து கவரி வீசின மன்னன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருஞ்சேரல் இரும்பொறை புலவர் பேரு மோசிகிரனார் அங்கே வந்து கவரி வீசின மன்னனோட பேர் வந்து பெருஞ்சே தகடூர் ஏ ஏற்று எரிந்த பெருஞ்சேறல் இரும்புரை அப்படின்றவர் வந்து அந்த மன்னனோட பேரு இதை சிறப்பிச்சு வந்து புறநானூற்றில் வந்து ஒரு பாடல் இருக்குன்னு சொல்றாங்க மாசர விசித்த வார்ப்புரு வல்பின் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு புலவர் ஒரு மன்னன் வந்து ஒரு புலவரை அவமதிச்சுப்பார் இங்கே வந்து இவ்வளோ பாராட்டி பேசியிருப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த பாடலோட அடிகளை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க புறநானூறு பாடல் இது வந்து புதிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க கமலாலாயன் அப்படின்றவங்க வந்து இதை வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து வெறும் கதை தான் இதில் நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் வந்து எதுவும் இருக்காது இந்த ஆசிரியர் குறிப்பு மட்டும் நம்ம பார்த்துக்கணும் இதில் வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்கிற அந்த அப்படின்னு சொல்லி ஒதுக்குன அந்த கருப்பின பெண்ணோட பேர் வந்து முக்கியமானது மேரி மெக்லியோன் பெத்யூ பெத்யூன் அப்படின்றது அந்த பெண்ணோட பேர் இதை வந்து படைத்தவர் யார் அப்படின்னா வந்து கமலாலாயன் இவரோட இயற்பெயர் வந்து குணசேகரன் கமலாலாயனுடைய இயற்பெயர் இது குணசேகரன் இவர் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு அடுத்து வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொற்கையை பற்றி வந்து ஐங்குறு நூற்றில் ஒரு அடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொற்றை கோமான் கொற்றையம் பெருந்துரை அப்படின்ற ஐங்குறு நூற்று அடிகள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற கொற்கையை பற்றி இருக்குன்றத சொல்லியிருப்பாங்க இதுல வந்து வினா விடை பொருட்கோள் அந்த அதை பத்தின இலக்கணம் இருக்கும் இலக்கணம் டாப்பிக்கில் பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி வினா ஆறு வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் அது வந்து எந்தெந்த மாதிரி வரும் அப்படின்ற டாப்பிக்கை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இதுல வந்து லாஸ்டா பாருங்க அறிவை விரிவு செய்ய இந்த கடைசியில் கொடுத்துருப்பாங்க சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று இதை எழுதினவர் யார் அப்படின்னா வந்து தமிழ்ல வள்ளிக்கண்ணன் எழுதியிருக்காரு குட்டி இளவரசர் அப்படின்றத தமிழில் வே ஸ்ரீராம் அவர் எழுதியிருக்கிறாரு ஆசிரியரின் டைரி அப்படிங்கிறத தமிழில் எம்பி அகிலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இந்த மூணே பார்த்துக்கோங்க பதிமூணுனா வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன்னா வந்து ஸ்ரீராம் ஆசிரியரோட டைரி வந்து அகிலா அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அடுத்து வந்து அடுத்து வர வீடியோஸில் வந்து இயல் ஆறில் வந்து எந்தெந்த வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது எதது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ